எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் டெலிவரி பார்க்கும்போதே தெரிஞ்சிருப்பீங்க இதுக்கு மேலே என்ன ப்ரூப் வேணும்னு தான் கேட்டிருப்பேன் ஸோ மூணு நோட்டு போதா போதும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து வற்புறுத்திட்டு தான் இருக்கும் வலியுறுத்திட்டு தான் இருக்கும் கரெக்ட்டுங்களா அதுக்கான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃப்ரூப் காமிச்சிகிட்ருக்கேன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்திய பொருளாதாரத்தில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டாப்பிக்கில் இதுக்கு முன்னாடி எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை லாஸ்ட்டு பத்து கொஷின் எடுத்து நான் ஃப்ரூப் பண்ணியிருக்கேன் வித்து என்ன சொல்கிறது அந்த கொஷினும் எடுத்து ஆன்சரோடு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதுக்கு மேலே ப்ரூஃப் இல்லை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் தான் நான் ரொம்பலாம் பேச மாட்டேன் கொஞ்சம் நேரம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி அது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இல்லை நீங்கள் டிஎன்இபியாக இருக்கட்டும் ஆர்ஆர்பியாக இருக்கட்டும் இல்லை போலீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் இதெல்லாம் இங்கே பா அதாவது பொருளாதாரம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்குங்க சரிங்களா ஸோ பாருங்கள் ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபில் பண்ணிங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணால் நம்ம போடுற வீடியோ உடன்குனு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா ஸோ இந்திய பொருளாதாரம் இந்த டாபிக் தான் நான் இப்போ எடுத்துக்கிறேன் இதுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் என்ன டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூணு நோட்டில் என்ன டாபிக் நான் முதல்ல இம்பார்ட்டண்ட் கொடுக்கணுன்றத ஃபுட்டு போட காமிக்கிறேன் வாங்க ஸோ நான் இந்த கண்டென்ட்டை என்ன என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு நோட்டு போட்டால் போதும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் போட்டால் மட்டும் போதாது நோட்ஸ் எழுதணும் நோட்ஸ் எழுதினா மட்டும் போதாது படிக்கணும் ஆமாம் சொம்மனா வந்து நூறு நோட் போட்டால் போதுமா அப்படின்றதுக்காக மூணு நோட்டு வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது இல்லை எழுது எழுதணும் ஏதோ ஒன்று எழுதி வைப்போம் ஃபுல்லப் பண்ணி வைப்போம் அப்படிலாம் கிடையாது கரெக்டாக இருக்கணுங்க கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும் சரிங்களா ஸோ இதுக்கு இதுக்கு மேலே என்ன ஃப்ரூப் கொடுத்தா நம்புவீங்க இன்னும் இவ்வளோ பில்டப் கொடுக்குற நீ அப்படின்னு நினைப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கவனிச்சிங்க என்ன நான் சொல்லிட்டு வரேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்ன பண்ணணும் நம்புவீங்க அப்புறம் இந்த ப்ரூஃப் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா சொல்லுங்கள் மை பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க ஸோ உங்களுக்கு கொஷினோடு காமிக்கிறேன் நான் எல்லாமே எல்லாமே நான் நம்ம வெப்சைட்டில் போட்டாச்சு அதான் எனக்கு ஃபுல் ஒர்க் எனக்கு சரிங்களா ஸோ தேடி கண்டுபிடிச்சி எது எது எந்தெந்த டாபிக் கண்டுபிடிச்சி ஆன்சரை டிக் பண்ணிப்பா பெரிய ஒர்க்கு தாங்க சரி வாங்க அதுக்கு ப்ரோக்ராம்லாம் பண்ணதா போச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் டாப்பிக்ஸை சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா வந்து ஷோ கொஷினும் காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இதுல இதுவும் பண்ணல அப்படின்னு நீங்க பாத்துங்க பதிமூணு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க கடைசி பத்து கொஷின் தான் நான் கையில் எடுத்தேன் சரிங்களா கடைசி பத்து கொஷின் புது சிலபஸில் மூணு கொ நாலு கொஷின் புது சிலபஸில் இந்த வருஷத்தில் மூணு கொஷின் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் டூ மாடலுக்கு ஒரு கொஷின் விட்டாங்களா அப்போ புது சிலபஸில் நாலு ஆகிடுச்சிங்களா அதுக்கப்புறம் ஒரு ஆறு கொஷின் அப்படியே டேட் வைஸாக நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா டிஎன்பிசி ஆன்சர் கீழே டவுன்லோட் பண்ணிவிட்டேன் பத்து கொஷின் டவுன்லோட் பண்ணி அதில் தான் எடுத்திருக்கேன் ஸோ பத்து கொஷினு பேஸ் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா அப்படியே காலத்துலேருந்து தான் கேட்க மாட்டாங்க அந்த ரெஃபரன்ஸ் தான் இருக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து கொஷின் பேப்பர் எடுக்க எடுக்க கொடுக்குறவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க பாருங்களா அந்த மெயின் கான்செப்டில் தான் நான் சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சியில் பதிமூணு கொஷின் கேட்டிருக்காங்க வேளாண் மேலே பத்து கொஷின் கேட்டிருக்காங்க நிலச்சி திருத்தத்தில் அஞ்சு கொஷின் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நான் இந்த பத்து கொஷின் பேப்பரில் அப்போ கன்ஃபார்மாக தொழில் வளர்ச்சியிலேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வந்துட்டு தான் இருக்குது கரெக்ட்டுங்களா ஸோ இந்த மூணு டாபிக் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய நிறைய கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து எதிர்பார்க்கலாம் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு கொஷினாவது அப்படிங்கிறது இதில் எதிர்பார்க்கலாம் கரெக்டாக ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது தொழில் வளர்ச்சி வேளாண்மை நிலச்சீர்திருத்தங்க ச இருந்து சரிங்களா ஸோ நான் டாப்பிக்கை மாற்றி பிரிச்சிருந்தாலும் இதெல்லாம் ஒரு கோர்வையாக நான் எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா அப்புறம் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையே அது இதாக கூட வருது அப்படிலாம் கேட்காதீங்க கொஷின் அதுக்கு அடுத்தது பார்த்தா நான் ஷோ த ஆன்சர் அதாவது கொஷின் காமிக்கிறேன் கொஷின் எல்லா கொஷினும் காமிக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் கொஷின் முடிச்சிடறேன் என்னென்ன டாபிக் நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் ஆதாரம் அதுலேருந்து எட்டு கொஷின் கேட்டிருக்காங்க நிதி கொள்கையிலேருந்து அஞ்சு கொஷின் கேட்டிருக்காங்க நிதி ஆணையத்திலேருந்து ஏழு கொஷின் திருப்பி திருப்பி கேட்டிருப்பாங்க நம்ம இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கும் நிதி ஆணையத்தை பற்றி அப்புறம் சரக்கு மற்றும் சேவை வரியிலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கொஷின் நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதி ஆணையம் ச அதே மாதிரி வரி பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டு தாங்க இருக்காங்க ரெகுலராக கேட்குறாங்க நிறைய கொஷின் கூட ரெகுலராக கேட்கக்கூடிய டாபிக் இது அதனால் இது முக்கியமாக பார்த்துக்குங்க இதுக்கான நோட்ஸ் நான் தரேங்க முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடணும் நீங்கள் ஒரு சிலர் கேட்டிங்க சிக்ஸ்த்துலேருந்து வந்து டுவெல்த் வரைக்கும் பேஜ் நம்பர் சொல்லுங்களேன் புக்கே தான் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் என்னத்துக்கு பேஜ் நம்பருன்ற நான் சரிங்களா ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் நான் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி புக்காகவே போட்டு கொடுத்துருவேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் நீங்கள் இப்படி தான் பண்ணோம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி புக் இருக்குது எங்கிட்ட ஆல்ரெடி நோட்ஸ் இருக்குது ஆல்ரெடி புக்ஸ்லாம் இருக்குது அதை பார்த்து நான் நோட்ஸ் செய்து போகிறேன்றவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கப்புறமா இதுக்கான நோட்ஸும் நம்ம கொடுக்க தான் போகிறோம் இவ்வளோ செய்கிறோம் அதை கொடுக்க மாட்டோமா சரிங்களா ஸோ இதில் வந்து வருது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டம் இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க இது கண்டிப்பாக இருக்குது கண் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி நான் சொன்னேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ இப்போ இப்போ வரைக்கும் நான் மூணு கொஷனுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரிகள் ஐந்தாண்டு திட்டத்திலேருந்து கண்டிப்பாக இருக்கும் ஐந்தாண்டு திட்டத்தை விட்டால் நிதி அதாவது திட்டக்குழு நீதி நிதி ஆயோக்கியா இது இந்த டாபிக் இல்லாமல் இருக்கே இருக்காது அடிக்கடி நான் சொல்லுவேன் சரிங்களா ஸோ இதில் ஃப்ரூப்பே பாருங்களேன் ஐந்தாண்டு திட்ட மாதிரியிலேருந்து மூணு கொஷின் கேட்டிருக்காங்க திட்டக்குழுலேருந்து அஞ்சு கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிதி அயோக்கா வந்து ஆறு கொஷின் கேட்டிருக்காங்க நான் எடுத்தது பத்து கொஷ்டின்னு ஆனால் இதில் நீங்களே பாருங்கள் நிதி அயோக்கில் ஆறு கொஷின் திட்ட குழுவில் அஞ்சு கொஷின் அப்போது எங்கே மிஸ் ஆகுது ஒரு கொஷின் எக்ஸ்ட்ராவே இருக்குன்னா ரெண்டு வாட்டி கேட்டிருக்கேன் ரெண்டு கொஸ்டினாக இருக்குது அதுவும் இல்லாமல் ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள்லேருந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் மினிமம் ஒரு கொஷின்ஸ் இருக்குது ஸோ இதோட நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு கொஷின் கம்ஃபார்மாக சொல்லியிருக்கேன் நாலு கொஷின் கன்ஃபார்மாக ஸோ இதெல்லாம் வந்து வந்து மினிமம் நான் வந்து மேக்ஸிமம் சொல்ல மேக்ஸிமம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க மினிமம் கேரண்டி மார்க் இதெல்லாம் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபைனல் ஃபோர்த்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை வறுமையிலேருந்து அஞ்சு கொஷின் கேட்டிருக்காங்க வேலை வாய்ப்புலேருந்து நாலு கொஷின் கேட்டிருக்காங்க நல வாய்ப்புலேருந்து அஞ்சு கொஷின் கேட்டிருக்காங்க கல்வியிலேருந்து நாலு கொஷின் கேட்டிருக்காங்க இந்த திட்டங்கள்லாம் இதுக்குள்ளேயே நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் நீங்கள் கொஷின் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க எங்கள் திட்டங்கள் கேட்கலையே அப்படின்னு சொல்லுவீங்க அதெல்லாம் வந்து உள்ளார சப் டாப்பிக்காக இருக்கும் சரிங்களா இது இதுதான் மெயின் டாப்பிக்காக வச்சுருக்கேன் நான் ஸோ இதுலேயும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வறுமை வேலை வாய்ப்பு அதுக்கப்புறம் வந்து நல நலவாய்வு கல்வி இந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக 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 உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கொஷினுக்கு நான் வந்து ஒரு கேரண்டி சும்மா வந்துங்க சின்ன சின்ன நோட்ஸ் தாங்க இருக்குது இதில் வந்து ரொம்ப ஈஸி ஸோ செலக்டிவாக படித்தாவே போதும் ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரெகுலராக கேட்குறப்ப கூடிய ஸோ நாங்களும் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம் அதே கொஷின் தான் வரும் திட்டக்குழுவின் தலைவர் யார் திட்டக்குழுவரில் அப்போ நிதிக்குழு தலைவர் நிதி ஆயோக் தலைவர் யார் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம கொஷின்லாம் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஸோ கண்டிப்பாக இது வந்து இது எல்லாமே ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நான் காமிச்சிட்ருக்கேன் இப்போ நான் மேலே வந்துட்டேங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துட்டேன் இதில் பாருங்களேன் ஷோ த கொஷின் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ நான் பாருங்க ஷோ த கொஷின் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணி வெப்சைட் வேறு ஒரு பேஜுக்கு போகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ வேறே ஒரு பேஜிக்கு நமக்கு டிஸ்ப்ளே ஆகிடும் டிஸ்ப்ளே ஆனமுன்னே பாருங்கள் இதில் வந்து நான் கேட்ட கொஷின் இந்த தொழில் விளைச்சலில் பதிமூணு கொஷின் வேலை வேளாண்மையிலேருந்து பத்து கொஷின் நிலச்சித்திரத்துலேருந்து அஞ்சு கொஷின் எடுத்துகிட்டேன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே இதை எழுதிருக்கேன் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்லிப் டெஸ்ட்டாகவே கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட நூறு கொஷின்ஸ் இதில் இருக்குது சரிங்களா நீங்கள் மொத்தம் மொத்தம் இந்த நாலு டாபிக் பிரிச்சுருக்கு இல்லையா இதில் மொத்தம் நூறு கொஷின்ஸ் இருக்குது நூறு கொஷினாக தொண்ணூ தொண்ணூறு கொஷின் இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் எஸ் தொண்ணூறு அப்ராக்சிமேட்லி நான் நூறு சொல்லிட்டேன் பாருங்கள் நான் பத்தே பத்து செட்டு தான் எடுத்தேன் பத்து பத்து கொஷின் பேப்பர்ல அப்ராக்சிமேட்லி ஒன்போது கொஷின் வரையும் கேட்குறாங்க இதில் ஒன்போது கொஸ்டின்ல பொருளாதாரத்தில் கேட்குறாங்க இந்த ஒன்போது கொஷினில் மினிமம் கேரண்டி அஞ்சு டாபிக் அஞ்சு மார்க்குக்கு சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து இருக்குங்களா கொஷினே ஸோ இந்த கொஷின் நீங்க பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பாருங்க இல்லைனா இங்கே பாருங்க இங்கே இருக்குது ஷோ த ஆன்சர் போட்டால் உங்களுக்கு ஷோ த ஆன்சர் தெரியும் சரிங்களா இன்னும் அதை எட் எட் பண்ணிடுறேன் கலர் கலர் பண்ணிட்டா ஒன்றும் நல்லா தெரியும் நான் முடிச்சுட்டுவே காமிச்சிட்டேன் இங்க பாருங்க ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்துருச்சு இது ஒரிஜினல் கொஷின் அதுக்கான ஆன்சரும் கொடுத்துருக்கேன் ஸ்லிப் டெஸ்ட் மாதிரி சரிங்களா ஸோ அதனால உங்களுக்கு தயவு செஞ்சு எனக்கு தெரிஞ்சிச்சு டக்கு 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 டக்குன்னு கிளிக் பண்ணாதீங்க பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படியே ஒரு நோட்டில் எழுதி வச்சிங்க ஏன்னா நம்ம ஒரு தொண்ணூறு கொஷின் அதாவது லாஸ்ட் பத்து இருக்கத்தை நீங்க நானே தேடி கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சி கையில் கொடுத்துட்டேன் நீங்க வந்து இதை வந்து உங்களுக்கு என்ன தெரியுது இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம் எவ்வளவு உங்களால் அட்டன் பண்ண முடியுதுன்னு தயவு செஞ்சு பார்த்துக்கலாம் ஏன்னா இதை கூட ஒரு டெஸ்ட் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரிஜினல் கொஷினே கொடுத்துருக்கேன் ஸோ அதனால ஷோ த ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு முறை நீங்களாக ஓனாக எழுதி பாருங்க ஸோ பார்த்துட்டு ஓகே எத்தனை கொஷின் உங்களால் அட்டன் பண்ண முடியுது அப்படின்றத பார்த்துக்கலாம் சரிங்களா இதுல டாபிக் வைஸ் ஆய்வு இதில் வேளாண்மை பத்து அதை வேளாண்மை பார்த்து கொஷின் தெரியும் ஒவ்வொன்றும் ஷோ த ஆன்சர்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒன் நானே கிரியேட் பண்ணதுங்க இந்த இந்த ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கட்டும் ஸ்லிப் டெஸ்ட்டுக்கு நானே கிரியேட் பண்ண கோட்டிங் தான் இது ஸோ உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் கொஷினும் இருக்கும் ஸோ நம்ம இதில் வந்து எல்லாமே நான் செஞ்சுட்டேன் சரிங்களா நில நில சீர்திருத்தங்கள் நில நில அஞ்சு கொஷினுக்கு கொடுத்துட்டேன் சரிங்களா ஸோ இதில் நீங்கள் எல்லா கொஷின்ஸும் கொடுத்துட்டுனா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கொஷின்ஸ் வரைக்கும் இதில் இருக்குது சரிங்களா இப்போ என்ன பண்றீங்க பேக் பட்டன் வந்துடுங்க பேக் பட்டன் வந்தால் நம்ம அதே பழைய பேஜுக்கு வந்துடும் சரிங்களா இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருவாய் ஆதாரம் பார்த்தாலே அதை கிளிக் பண்ணிக்கலாம் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து வேறு ஒரு பேஜுக்கு போகும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தெளிவாக டீட்டெயிலாக கொடுக்கலான்றதுக்கு தான் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த டாபிக் வந்து டாபிக் ரைஸ் பிரிச்சுட்டு இதில் வந்து வருவாய் ஆதாரங்கள் அதுக்குள்ளே தான் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியும் இதாக கூட சேர்த்துட்டேன் சரிங்களா இந்திய ரிசர்வ் வங்கி இல்லையே வங்கி பற்றி கேட்பாங்களேன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா அதுவும் இதில் தான் இருக்கும் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும் சரிங்களா ஸோ இது இதே தான் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ கொஷின் படிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் பாருங்கள் அதுக்கப்புறமா செக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு பாருங்கள் ஒரே கல்லில் எத்தனை விஷயத்த நான் செஞ்சு தரேன் ஒழு அழகாக என்ன பண்ணுங்கள் இந்த கொஷின்லாம் ஒரு பேப்பரில் எழுதுங்க நம்ம வந்து எப்பவுமே சொல்லுவோம் ஒரு நூறு கொஷினை ஆஃப் ஷீட்டில் எழுதுங்கன்னு ஸோ பொறுமையாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இது எங்கே இல்லை உங்களுக்கு லிங்க் கொடுத்துறேன் நீங்கள் லிங்க்கை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு கொஷின் எல்லாம் எழுதுங்க சரிங்களா நீங்கள் உடனே பிடிஎஃப் கேட்காதீங்க பிடிஎஃப் காங்கன்னா ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கலாம் செல்ஃபில் அவ்வளோதான் வேறு எதுக்கும் பண்ண முடியாது எழுதுனா மட்டும் உங்களுக்கு எழுதுறீங்க அப்படியே பாருங்க எழுதிக்கிட்டே ஆன்சர் செக் பண்றீங்க ஆன்சர் செக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு அப்படியே மக்கப்பாயிடும் மக்கப்பாடு வந்துடும் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா நிதி கொள்கை நிதி கொள்கையிலேயே பண பணவியல் கொள்கைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் சப் இருக்குது ஸோ நிதி ஆணையத்திலேருந்து ஏழு கொஷின் நிதி ஆணையத்திலேருந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டு இருக்காங்க இதில் ஸோ அதுக்கும் கொடுத்துருக்கோம் சரக்கு மற்றும் சேவை வரியிலும் இதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் பேக் பட்டன் வாங்க பேக் பட்டன் வந்தால் மறுபடியும் இதே பேச்சுக்கே வந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் எல்லாத்தையுமே காமிச்சு விட்றேன் கரெக்டாக ரன் ஆகுதா அப்படின்னு அப்புறம் இது ரன் ஆகலன்னு நீங்கள் சொல்லிங்கிறதுக்காக தான் இங்கேயே ரன் பண்ணி காமிச்சிடுவோம்

லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் வந்து இது இல்லையா இதை பார்த்துக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வறுமை இதில் வந்து கரெக்டாக வரும் உங்கள் வறுமையில் அஞ்சு கொஸ்டின் வேலை வாய்ப்பில் வந்து நாற்பது கொஸ்டின் நலவாயில் அஞ்சு கொஸ்டின் கல்வி வந்து நாலு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலையும் அதே மாதிரி தான் இதில் வந்து கொஞ்சம் நான் பண்ணேன் ஒர்க்லாம் வந்து பாருங்க இதில் கலரில் வரும் ஸோ அதே மாதிரி நான் கலர்லேயும் கூட சீக்கிரம் பண்ணிடுறேன் முதல்ல இது ஒர்க் இதுவே ரொம்ப ஒர்க் ஆகி போச்சு எனக்கு தேடி கண்டுபிடிச்சி கோட்டிங் எழுதி கோட்டிங் இதில் உக்கார வச்சு அடையங்கப்பா அப்படின்ற மாதிரி ஸோ பார்க்கலாம் எல்லாத்தையும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடி சொல்றது கோச்சிங் சென்டர் போகாமல் வீட்டிலே படிக்கக்கூடிய என்னுடைய பிரதர் சிஸ்டருக்கு இதெல்லாம் நான் ஒழுங்கிணச்சு கொடுத்துட்டேனா அழகாக நீங்கள் படிச்சுட்டு ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா ஃப்ரீயாக இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்து அதாவது கோச்சிங் சென்டர் போகிறவங்களாம் அவங்க இதெல்லாம் செஞ்சு கையை கொடுப்பாங்க கிளாஸ் எடுக்கும்போது பட் நீங்கள் வந்து எல்லாருமே வீட்டில் இருக்கிறீங்க ஸோ வேலைக்கு போயிட்டு வரீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை படிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் தான் டைம் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வேலைகள்லாம் நாங்கள் செஞ்சு தரோம் தரோம் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து எங்களுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது பிரதிபலன் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா போதும் அதுதான் எங்களுக்கு ஹாப்பியே அப்படின்ற ஒரே விஷயத்தை தான் இதில் சொல்லிக்கிறோம் ஸோ பண்டிக இதோட திட்டங்கள் கூட இருக்குது பாருங்கள் இதுலையே ஊரக நல திட்டங்கள் இதில் நான் டாபிக் மேலே எழுதலை ஸோ இதில் சில டாப்பிக்லாம் வந்து மேலே எழுதலை உடனே நீங்கள் நினச்சிக்காதீங்க இப்போ நலபாய் ஓடு இருந்துச்சு அஞ்சு கொஷின் அப்படியே கீழே வாங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா கல்வி அங்கே எழுதவே இல்லை நாலு கொஷின் தோ இருக்குது பாருங்கள் அங்கே டாப்பிக்கில் எழுதலை அதுக்கப்புறம் வந்து சமூக பிரச்சனைகள் மக்கள் தொகையிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஊரக நலம் சார்ந்த திட்டங்கள் இதை விட்டுட்டு நான் ஆறு கொஷின் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதல்லே சொல்லலை ஸோ அப்புறம் நீங்கள் இது பண்ணிக்காதீங்க இங்கே இருக்கும்போது பார்த்துப்பீங்க ஏன்னா மொத்த வீடு யாரும் பார்க்குறது இல்லைன்றதுக்காக தான் நடுவில் வந்து நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் ஸோ ஊரக என்னாலும் சார்ந்த திட்டங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆறு கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம பத்து கொஷினில் ஸோ திட்டங்கள் இம்பார்ட்டன்ட் இதில் தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஸோ நடுவில் இன்னேத்தி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க வேலை வாய்ப்பு உருவாக்கம் அப்படின்றதுல நாலு கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பது கொஷின் ஸோ நாலு செட்டு பார்த்தோம் நாலு செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமெண்ட்லி தொண்ணூறு கொஷின்ஸ் இருக்குது தொண்ணூறு கொஷின் போது பத்து செட்டில் அப்ராக்சிமெண்ட்லி ஒம்போதுலேருந்து பத்து கொஷின் வரைக்கும் நமக்கு இந்த டாப்பிக்லேருந்து தான் கேட்குறாங்க அப்படின்றது தெளிவாயிடுது ஸோ இதுக்கான அழகான ஒரு நோட்ஸ் நான் கொடுத்துட்டேன் அழகாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மினிமம் அஞ்சுலேருந்து மேக்ஸிமம் ஒம்பது பத்து வரைக்கும் நீங்க மேக்ஸ் அது மார்க்கை ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துறோம் ஆல்ரெடி மேக்ஸுக்கு பதினஞ்சு கொஸ்டின் சொல்லிட்டேன் அது குரூப் சொல்லியிருக்கேன் குரூப் டூக்கும் எப்படி மேக்ஸ் தனித்தனியாக படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதை கொஞ்சம் பார்த்துங்க குரூப் ஃபோர் படிக்கிறவங்க கூ வட்டி படிங்க கூட்டு வட்டி கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க நிறைய படிக்காதீங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி குரூப் டூ படிக்கிறவங்க கூட்டு வட்டிக்கு இம்பார்ட்டன் கொடுங்க தனி வடிக்கி லேஸாக படிங்க படிக்கணும் தனிவட்டியும் சேர்த்து படிக்கணும் அதில் லேஸானு கூடல அதில் நல்லாவே படிக்கணும் பட் குரூப் ஃபோருக்கு தான் நான் தளவு சொன்னாதே ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில டாபிக்லாம் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பிரித்துக்கு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பாலிட்டிக்கு சொல்லியிருந்தேன் இப்போ பொருளாதார சொல்கிறேன் ஸோ எல்லா விஷயத்தையும் நான் சைட் பை சைடாக ஒன் பை ஒன்னாக நான் வந்து காமிக்கிறேங்க இதுக்கு மேலே எனக்கு உண்மையாகவே தெரியலங்க ஃப்ரூப் இப்படி காமிங்க நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அதையும் நாங்கள் காமிக்க தயார் எங்க நம்ம குழு ரெடியாக இருக்காங்க இப்போயே நீங்கள் நோட்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க ரெடியாக ஆகிட்டு இருக்கு உடனே கூடிய சீக்கிரம் பாருங்க நீங்கள் சொன்ன ஹிஸ்டரிக்கு நோட்ஸ் வந்துடும் பாருங்க ஸோ நம்ம டீம் வந்து நீங்கள் என்ன சொல்றீங்களோ பிரதர் சிஸ்டர் நிறைய பேருக்கு ஆசைப்பட்டாவே அதை செஞ்சு கொடுத்துருவாங்க ஸோ அதுதான் நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட் கொடுங்க ஏன்னா இது ரொம்ப ஒர்க்குங்க கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ஈஸின்னு நினச்சிடாதீங்க இந்த பேஜை வந்து கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்லிப் டெஸ்ட் மாடல் கொண்டு ஏன்னா அப்படியே ஒரு பிடிஎஃபாக கொடுக்குறது நோட்ஸாக கொடுக்குறது வேற உங்களுக்கு வந்து மெமரியில் ஏற்றணுன்றதுக்காக நாங்கள் இவ்வளோ பாடுபட்டுருக்கோம் ஒருத்தர் கோடிங் எழுதி கொடுத்து ரன் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே கொஷின்ஸை நான் வக்கானே ஒன் பை ஒன்னாக எடுத்து ஆன்சர் எடுத்து அதை வந்து டைப் பண்ணணும் இதில் முக்கியமான விஷயம் என்னால் பொஷின் தான் இருக்குது பிடிஎஃபா அதில் டைப் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ இருந்தாலும் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நமக்கு தேவை பிரதர் சிஸ்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது தான் சரிங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கையோடு நாங்கள் வந்து விடை பெற்றுக் எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமாக இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்